வீதியில் தண்ணி இல்லாமல் நிறைய பேர் சண்டை போடுறது நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். தண்ணீர் பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. போலியோ டிராப்ஸ் கணக்கில் எல்லாரும் தண்ணி டிராப்ஸ் டிராப்ஸாக கிடைச்சா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். 1000 அடி கீழே போர் போட்டாலும் தண்ணி இல்லை, இல்லாட்டி பெருக்கு எடுத்து ஓடுது. இதுதான் நம்ம நிலைமை. மழை பெய்யுதுன்னா காடு நல்ல மழை பெய்யுது, ஆனால் நம்ம சிட்டிக்குள்ள மழை எதுவும் பெய்யலன்னா செடி மரங்கள் இல்லை. நீரின்றி அமையாத உலகுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. காவேரிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆறு. இன்னைக்கு அதை நிலைமை மறந்து போயிருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நான் காவேரி ஆறு பக்கம் போகும்போது எப்பயாவது தண்ணி பார்ப்பனால ஒரு ஆசையோட எதிர்பார்த்து போயிருக்கேன். ஆனா எப்பவுமே நான் டிசப்பாயிண்ட் ஆகி தான் வந்திருக்கேன். இந்த நீரை வந்து பக்கத்துல இருக்க பல மாநிலங்கள்ல நீங்க கொடுங்க நீங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அதை சேமிக்க நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அப்பா அம்மாவோ இல்ல நம்ம முன்னோர்களோ இந்த பூமியை நமக்கு எப்படி கொடுத்தாங்களோ அப்படி நம்ம இன்னைக்கு நம்மளோட அடுத்த எதிர்காலத்துக்கு வச்சிருக்கோமா? என்னோட வாழ்நாளிலேயே இந்த ஆத்தோட நிலைமை இப்படி மாறி போனது எனக்கு ரொம்ப வருத்தமா வேதனையா இருக்கு. இந்த ஆறை இந்த தலைமுறையில மட்டும்தான் காப்பாத்த முடியும். காவேரி குக்குரல் அப்படின்னு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. காவேரி பேசின சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் மரங்களை நடணும். குறிப்பா காவிரி கரையோரங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் மரம் நடணும். இந்த காவிரியின் கரையின் இருபுறத்திலும் உங்களுக்கு வந்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். இந்த மரங்களை நடறது மூலமா என்ன ஆகும், பெய்யற மழை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிக்கிள் ஆகி பூமியை அடிச்சு திருப்பி கடலுக்கு போய் சேராது. கடலுக்கு போய் தண்ணி சேரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் வே. அந்த மரங்கள் தான் அந்த வேர் மூலமா நீரை அப்படியே சேர்த்து வைக்கும். காவிரியில மறுபடியும் தண்ணீர் புரண்டு ஓடுவதை நாம மட்டும் இல்ல நம்ம அடுத்த தலைமுறையும் பார்க்கலாம். இதுக்கு நம்ம எல்லாருமே காவேரி காலிங்க சப்போர்ட் பண்ணோம். சாரி, முதல்ல நான் சப்போர்ட் பண்றேன் காவேரி காலிங்க. நகரங்கள்ல இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் வந்து மரம் நடுறதுக்கான இடமும் இல்ல வாய்ப்பும் இல்ல. அதனால நம்ம ஒருத்தர் முடிஞ்ச வரைக்கும் 42 ரூபா மட்டும் கொடுத்து உதவுனோம்னா இருக்க நம்முடைய விவசாயிகளுக்கு அது பயன்படும். நீங்க ஒரு மரம் நடலாம், ரெண்டு மரம் நடலாம், பல மரங்கள் நடலாம். காவேரி கூக்குரலிட்டு அழைக்கிறாள். அது உங்க இதயங்களுக்கு கேக்குதா? ஈஷா ஃபவுண்டேஷனுக்காக இல்ல, நமக்காக. இதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீங்களும் பண்ணுங்க. உங்க கூட இருக்கிற சாந்த மக்கள் கிட்டயும் சொல்லுங்க. நம்மளோட இந்த பூமியை நம்ம வருங்காலத்துக்கு நமக்கு எப்படி நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுக்கலாம்.